evaluate 0 to 2 pi d theta by 1 minus 2a sin theta plus a squared, where condition is 0 less than a less than 1. Then a is lies between 0 to 1. இதான் அந்த இது. அப்போ ஏ கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும். ஏதோ ஒரு 1 to 0 ஒன்று நடுவு இருக்குது. இதில் நம்ம வழக்கம் போல் சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்க என்ன நமக்கு தெரியும். இந்த ஒவ்வொரு சமயம் எழுத வேண்டாம். அப்போ இசட்டிக்கோட டி பரை தீட்டான்னு கொடுத்துருப்பீங்க. டி தீட்டா இஸ் நத்திங் பட் உங்களுடைய டி இசட் பை இசட்ஐ. சைன் தீட்டாக்கு நமக்கு தெரியும். ஆல்சோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு இசட் ஸ்கொயர்டு மைனஸ் 1/2 இசட்ஐ. இதை மட்டும் நீங்கள் ஏன் வச்சுக்கோங்க. இதை நம்ம வேணும் அப்படின்னா கால்குலேட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் காமன் தான். தேர்ஃபோர் கிவன் இன்டெக்ரல் ஐ ஈக்குவல்ஸ் டு இன்டெக்ரல் 0 to 2 pi டி தீட்டா பை 1 minus 2a சைன் தீட்டா ப்ளஸ் ஏ ஸ்கொயர் என்னவா மாறும் அப்படின்னா இன்டெக்ரல் ஓவர் சியாக மாறிடும். வேறு சி இஸ் யூனிட் சர்க்கிள்னு சொல்லுவோம். இங்கே வந்து டி தீட்டாக்கு போல டி இசட் பை இசட் ஐ டிவைடட் பை 1 minus 2a இன்ட்டு சைன் தீட்டாக்கு அந்த கிவன் இதை போட்டுங்க. இசட் ஸ்கொயர்டு மைனஸ் 1/2 இசட் ஐ ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு வேர் சி இஸ் மாட் இசட் ஈக்குவல் டு 1. அப்படின்னா யூனிட் சர்க்கிள் ஹூஸ் சென்டர் இஸ் ஆரிஜின் அண்ட் ரேடியஸ் இஸ் 1. சரி, இப்போ நம்ம இதை நம்ம இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா இன்டெக்ரல் ஓவர் சி டிஇசட் பை இசட் ஐ டிவைடட் பை இந்த டூ கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். வெளியில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு 1 இருக்குது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா 1 minus என்னவா மாறும் அப்படின்னா ஏ இசட் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஏ இசட்டு ஸ்கொயர். ஏ மட்டும் உள்ள கொண்டு போயிருங்க. ஏ இசட்டு ஸ்கொயர் இல்லை மைனஸே உள்ள கொண்டு போயிட்டோம்னா நம்ம இங்கே எது கொண்டு வரணும். சரி, மைனஸ் ஏ இசட்டு ஸ்கொயர் அண்டு ஏ பை இசட் ஐ ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இப்போ அடுத்த ஸ்டெப், இப்போ உள்ள ஏ மட்டும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இதை மல்டிப்ளை பண்ணிடுவோம் இதோட. அப்போ டி இசட் இன்டெக்ரல் சி பை இசட் ஐ. ஸோ இசட் ஐ மைனஸ் ஏ இசட் ஸ்கொயர்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இப்போ ப்ளஸ் ஆகிக்கலாம். ஏ இசட் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இசட் ஐ. இப்போ நீங்கள் என்ன இதை எழுதிக்கலாம் அப்படின்னா 0 to 0 டி இசட் பை இசட் ஸ்கொயர் டேர்ம் மொதல் எழுதிக்கிறோம். மைனஸ் ஏ இசட் ஸ்கொயர்ட் ஐ டேர்ம் இருக்குது. ஐ டேர்ம் என்னென்ன இருக்குன்னா ப்ளஸ் இசட் ஐ இருக்குது ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு இசட் ஐ டேர்ம் இருக்குது ப்ளஸ் ஏ அதை எழுதிக்கலாம். இன்டெக்ரல் ஓவர் சி டி இசட் பை இசட் ஐ போடுறீங்க. இசட் ஐ இதான் மெயின் நமக்கு. இசட் ஐ இங்கேயும் என்ன இருக்குது அப்படின்னா இசட் ஐ இல்லை கேன்சல் பண்ணதாக கூட எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப் எழுதிக்கலாம் இசட் ஐ பை இசட் ஐ. இப்போ இந்த இசட் ஐ இசட் ஐ வேணால் நம்ம கேன்சல் பண்ணி விட்டுருவோம். அப்போ டி இசட் டிவைடட் பை ஒரு மைனஸை நம்ம தான் இதை எழுதிக்கலாம். மைனஸ் ஏ இசட் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த ரெண்டு டேர்ம்லையும் நமக்கு என்ன இருக்குது காமனானா இசட்டும் ஐயும் காமன் எடுத்துக்கலாம். அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு ஐயை எங்கே போட்டுக்கலாம் இசட் எங்கே போட்டுக்கலாம் ப்ளஸ் ஏ. ஸோ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு மைனஸ் மட்டும் காமன் எடுத்துட்டோம்னா மேலே ஒரு மைனஸ் டி இசட்டாக போட்டுட்டு இன்டெக்ரல் ஓவர் சி டிவைடட் பை ப்ளஸ் ஏ இசட் ஸ்கொயர்டு மைனஸ் ஐ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு இசட் மைனஸ் ஏ. ஸோ திஸ் இஸ் வாட் அவர் என்ன அப்படின்னா நம்மளுடைய குவாட்ரடிக் ஈக்குவேஷன். அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம ரெண்டு ரூட் கண்டுபிடிக்கணும். இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா மைனஸ் இன்டெக்ரல் டி இசட் பை ஏ இசட் ஸ்கொயர்டு மைனஸ் ஐ இன்ட்டு
a square plus 1 into z minus a. இதுதான் அவங்க கிவன் இன்டெக்ரல் மாறி இருக்கு. ஸோ சப்போஸ் எஃப் ஆஃப் இசட்டை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இதை கூட நீங்கள் வச்சுக்கலாம் எஃப் ஆஃப் இசட்டா, அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா ஏ அப்போ இசட் ஸ்கொயர்ட் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல்ஸ் டு ஏ இசட் ஸ்கொயர்ட் மைனஸ் ஐ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு இசட் மைனஸ் ஏ. தேர்ஃபோர் இதனுடைய சொல்யூஷன் நான் இங்கே எழுதுறேன் என்ன அப்படின்னா இசட் ஈக்குவல் டு மைனஸ் பி, அப்போ ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ் பிங்கிறது ஐ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்ட், பி ஸ்கொயர்ட் வந்து மைனஸ் ஐ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்ட், பி ஸ்கொயர்ட் மைனஸ் ஃபோர் ஏசி ஃபோர் ஏக்கு பதிலாக ஏ தான் இருக்குது, சிக்கு பதிலாக ஒரு மைனஸ் ஏ இருக்குது, அப்போ ப்ளஸ் ஃபோர் ஏ ஸ்கொயர்ட் பை டூ ஏ, டூ ஏ ஏக்கு பதிலாக ஏ தான் இருக்குது அதனால் டூ ஏ. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் ஐ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்டு. நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் ஒன்னாக மாறிடும், மைனஸ் ஒன் இன்ட்டு தட் இஸ் மைனஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர் ஏ ஸ்கொயர்டு பை டூ ஏ. இதை எப்படி எழுதணும் அப்படின்னா நமக்கு ஐ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த மைனஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஏ பவர் ஃபோர் ப்ளஸ் டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர் ஏ ஸ்கொயர் பை டூ ஏ. ஸோ இதை நீங்கள் திரும்ப எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதை இதில் பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போயிருவீங்க மைனஸ் ஏ பவர் ஃபோர், இல்லாட்டா இதை நீங்கள் அப்படியே உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா இது ப்ளஸ்ஸாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்த ஸ்டெப் எழுதிக்கிறேன் உங்களுக்கு ஐ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த மைனஸ் ஏ பவர், இல்லைன்னா சிம்பிளாக ஒரு மைனஸ் ரெண்டும் காமன் எடுத்துட்டீங்கன்னா இது ஃபுல்லாக அப்படியே ப்ளஸ்ஸாக போயிடும் ஏ பவர் ஃபோர் ப்ளஸ் டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இது வந்து ஒரு மைனஸ் ஃபோர் ஏ ஸ்கொயராக மாறிடும் பை டூ ஏ. இது வந்து ஸ்கொயர் ரூட்டில் இருக்கு. இப்போ இந்த ஏ பவர் ஃபோர் ப்ளஸ் டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ ஸ்கொயர்னா இந்த ரெண்டும் இது பண்ணிங்கன்னா ஒரு மைனஸ் டூ ஏ ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ ஏ பவர் ஃபோர் மைனஸ் டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னு கிடைக்கும், முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு. ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு மைனஸ் இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு மைனஸ் டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் கிடைக்குது பை டூ ஏ. இதை பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன அப்படின்னா டூ ஏ ஸ்கொயர்டு. அப்போ இதை பார்த்தாலே தெரியும் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கும். ஸோ ஐ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை டூ ஏ. இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஐ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ இன்ட்டு இதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆயிரும்னா இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் மட்டும் கிடைக்கும் பை டூ ஏ. இந்த ரூட் ஐக்கு பதிலாக நம்ம என்ன ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்னுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இங்கே வந்து ரூட் ஆஃப் மைனஸ் ஒன், அப்போ அதுக்கு பதிலாக ஒரு ஐன்னு போட்டுக்கலாம். அப்போ ஐ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை டூ ஏ. இதுதான் உங்களுடையது. இப்போ ஒவ்வொரு இதாக எழுதணும்னா ஐ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஐ இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் இதுதான் ஃபஸ்ட்டு ரூட்டு டூ ஏ. செகண்ட் ரூட்டு வந்து ஐ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஐ இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் இதுதான் செகண்ட் ரூட்டு பை டூ ஏ. இப்போ ஐ ஒன்றா இருக்குது காமன் எடுத்துட்டிங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன். அப்போ இங்கே நமக்கு என்ன ஆயிடும்னா மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கேன்சல் ஆயிரும் பை டூ ஏ. ஆமாம் இங்கேயும் அதே தான் ஐயை காமன் எடுத்துட்டிங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னாக மாறிடும் பை டூ ஏ. So this is I into
2a square by 2a, comma I into 2. Unga a square cancel aayirum 2 by 2a. That is inga enna na 2 2 cancel aayirum or a cancel aayirum inga 2 mattum cancel aagum appa a I and I by a. So the roots z equal to a I is a pole of order 1. Adhe mari z equal to I by a is a pole of order 1. So namakku ipo pole kandupidichom. So z equal to mod z equals to 1 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கிவன். இது அப்போ ஃபஸ்ட்டு வந்து இசட் ஈக்குவல் டு ஏஐயில் என்ன பண்ணணும் அப்படின்னா மாடு ஏஐ இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மாறும். ஏன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்டு. சரி, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கண்டிஷன் புக், இதில் ஜீரோ லெஸ் தன் ஏ லெஸ் தன் ஒன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ லெஸ் தன் ஒன்னாக இருந்தால் ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்டு தட் இஸ் ஈக்குவல் டு இது ரூட் ஆஃப் ஏஸ்கொயர் இஸ் ஏ தான் வருது லெஸ் தேன் ஒன். தேர்ஃபோர் இசட் ஈக்குவல்ஸ் டு ஏஐ லைஸ் இன்சைடு. அடுத்து மாடு இசட் ஈக்குவல்ஸ் டு இசட் ஈக்குவல் ஒன் கமா இசட் ஈக்குவல் டு ஐ பை ஏ இம்ப்ளைஸ் மாடுலஸ் ஆஃப் ஐ பை ஏ. ஐ பை ஏ என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 பை ஏ ஸ்கொயர்டு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பை ஏ ஸ்கொயர் கிடைக்குது. எப்படி ஒன் இங்கே ஏ ஸ்கொயர்னால இது 1 பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்டு. அப்போ ஏ ஸ்கொயர்டு வந்து லெஸ் தேன் 1 அப்படின்னா 1 பை ஏ நமக்கு அதாவது ஏ இஸ் லெஸ் தேன் 1 விச் இம்ப்ளைஸ் 1 பை ஏ கிரேட்டர் தென் 1. தேர்ஃபோர் 1 பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்டும் கிரேட்டர் தென் 1 தான். தேர்ஃபோர் இசட் ஈக்குவல் டு ஐ பை ஏ லைஸ் outside. Therefore, நம்ம என்ன சொல்லிக்கலாம், residue of f of z at z equal to I by a equal to 0. அப்போ எது கண்டுபிடிச்சா போதும், residue of f of z at z equal to a iக்கு கண்டுபிடிச்சா போதும், which is equal to formula என்ன, limit of z tends to ai z minus ai into f of z. F of z எப்படி எழுதிக்கலாம்னா 1 பை என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு அந்த a இன்ட்டு z மைனஸ் ஏஐ இன்ட்டு z மைனஸ் ஐஏ. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறது முன்னாடி ஏங்கிறது எக்ஸ் இந்த இசட் ஸ்கொயர் டேமுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை இங்கே போட்டணும், போட்டுட்டு தான் ஃபேக்டர் எழுதணும். அப்படின்னா தான் இது ஒர்க் ஆகும். இசட் மைனஸ் ஏ இசட் மைனஸ் ஏ கேன்சல் பண்ணிடுவீங்க. So limit of z tends to ai 1 by a into z minus I by a. இப்போ z பல ai போடுறீங்க. So 1 by a into z minus z பல ai minus I by a. That is இதை எப்படி எழுதிக்கலாம்னா மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், 1 by a into a square I minus I by A. இந்த ஏ கேன்சல் ஆகிடும், விச் இஸ் ஈக்குவல் டு 1 பை ஐயை காமன் எடுத்துட்டால் ஏ ஸ்கொயர் மைனஸ் 1. இந்த 1 பை ஐ அப்படிங்கிறது நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா அப்படியே வச்சுக்கோங்க. தேர்ஃபோர் பை காசி தியரம் ரெசிடியூ தியரம் என்ன அப்படின்னா சி எஃப் ஆஃப் இசட் டி இசட் ஈக்குவல் டு 2 பை ஐ இன்ட்டு சம் ஆஃப் ரெசிடியூஸு இன்சைடு. அப்போ நம்ம 2 பை ஐ இல்லை ஆல் ரெசிடியூ அப்படின்னா நம்ம 0 ப்ளஸ் 1 பை ஐ இன்ட்டு 1 பை ஐ ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு போட்டிருப்பீங்க. அப்போ இந்த ஐ என்னதுன்னா 2 பை ஐ பை ஐ இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ ஐஏ மட்டும் கேன்சல் ஆகிடுது. இப்போ நமக்கு என்னன்னா 2 பை பை ஏ ஸ்கொயர் மைனஸ் 1. இது என்ன அப்படின்னா இன்டகிரபிள் சி. ஆனால் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா சி வந்து ஒரு மைனஸ் இருக்குது. ஈக்குவேஷன் 1 பார்த்தீங்கன்னா தெரியும், ஈக்குவேஷன் 1 நம்ம என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய ஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
I equal to minus of இங்க minus இங்க வரும் dz by அந்த இது அப்போ minus of 2 pi by a squared minus 1 which is equal to இங்க minus கீழே கொண்டு வந்துட்டீங்கன்னா 2 pi by 1 minus a squared இதனால சரி இல்லை இங்கே நான் வச்சுக்கலாம் therefore integral over 0 to 2 pi d theta by 1 minus 2 a sin theta plus a squared is equals to 2 pi by 1 minus a squared.